السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون. واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون. صدق الله العلي العظيم. அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மனித சமூகத்தினுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றியை நிறையற்றத்தில்தான் அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் எப்பொழுதுமே தலையிலிருந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை யாராலும் அசைக்க முடியாது. அவர்கள் யாரை கண்டும் பயப்படவும் மாட்டார்கள். அவருடைய கை எப்பொழுதுமே ஓங்கியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் குர்ஆனின் வாயிலாக, ஹதீஸின் வாயிலாக அல்லாஹுவும் அல்லாஹுவின் ரசூலும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் மிகவும் தெளிவாக, அஹ்சனுல் கஸஸ் குர்ஆனுடைய சரித்திரங்களில் மிகவும் அழகிய ஒரு சரித்திரம் என்று சொல்லி, அல்லாஹினாலேயே சொல்லப்பட்ட, அல்லாஹினாலேயே குறிப்பிடப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம். இந்த சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏராளமான படிப்பினைகளையும் ஏராளமான உண்மைகளையும் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறார். அதுல ஒன்றுதான், தன்னுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணத்தில் தள்ளிவிட்டார்கள். இவர் எங்களை மட்டும் மறைந்து விட வேண்டும், இவர் இருப்பதின் காரணமாகத்தான் எங்களுடைய தகப்பனார், எங்களுடைய தந்தை அவருடைய முகத்தை எங்களை பக்கம் திருப்புகிறார் இல்லை, எங்களை கவனிப்பதில் குறைபாடுகள் காட்டுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை தங்களுடைய சகோதரர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இதற்கு இவர்கள் செய்த பிறகு வேலை என்னவென்று சொன்னால், இவர்கள் எடுத்த முயற்சி என்னவென்று சொன்னால், யூசுபை இல்லாமலாக்கிவிட வேண்டும். இந்த யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பதின் காரணமாகத்தான், நான் இவ்வளவு வாலிபர்களாக, நல்ல ஆரோக்கியமான வாலிபர்களாக இருக்கக்கூடிய நிலையில் எங்களை விட்டுவிட்டு ஏன் எங்களுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சிறிய இரண்டு குழந்தைகளை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒன்று அவர்களுக்கு பெரிய ஒரு சங்கடமாக இருந்தது. என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த யூசுபை இல்லாமலாக்கி விடுவோமே, அழித்து விடுவோமே, ஒழித்து விடுவோமே, இவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோமே என்று சொல்லித்தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமை கொண்டு போய் ஒரு பாதாள கிணற்றில் தள்ளுகிறார்கள். இவைகளை பற்றி குர்ஆனில் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். فلما ذهبوا به واجمعوا ان يجعلوه في غيابه الجب கொண்டு போய் ஒரு பால் கிணற்றில், அதாவது அந்த கிணறு இருக்கிறது, மக்கள் அதுல யாரும் வந்து வளமையாக தண்ணி அல்ல மாட்டாங்க, வழிப்போக்கர்கள் அவ்வளியாக போகக்கூடிய மக்களுக்கு தண்ணி தேவைப்படும் பொழுதுதான்
அந்த கிணத்தை நாடி போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிணத்துல கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை தள்ளிவிட்டார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இது ஒரு சதி. இவர்களை இல்லாமலாக்க வேண்டும், அழித்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும். தந்தையினுடைய கவனத்தை எங்களின் பக்கமாக திருப்ப வேண்டும், நாங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒன்றை அவர்கள் செய்தார்கள். ஆனால் நேர் மாறாக அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த இடத்தில் நீங்கள் சரித்திரத்தை முடிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அங்கிருந்துதான் நான் ஹஜ்ரத் யூசுஃபுடைய சரித்திரத்தை ஆரம்பம் செய்கிறேன். இவர்கள் நினைத்தார்கள், கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டால், கிணத்துக்குள்ளே இவர்களை மறைத்து விட்டால் இவருடைய சரித்திரம் முடிந்து போய்விடும் என்பதாக. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக குர்ஆனில் பிரஸ்தாபிக்கிறான், அங்கிருந்துதான் நான் ஹஜ்ரத் யூசுஃபுடைய சரித்திரத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாகின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன். எப்பொழுதுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய விடயத்தை தான் எதை நாடுகிறானோ அதை நிறைவேற்றுவதில் எப்பொழுதுமே அவனுடைய கை ஓங்கியதாகத்தான் இருக்கும். வலாகின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன், அநேகமான மக்களுக்கு இது தெரியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், இதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, ஒரு விடயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்றை நாடுகிறோம், ஆனால் அல்லாஹ் வேறொன்றை நாடுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் நாடினார்கள், யூசுபை இல்லாமலாக்கிவிட வேண்டும், ஆனால் அல்லாஹ் நாடுகிறான். நீங்கள் எங்கே நாடு எங்கே உங்களுடைய நாட்டத்தை உங்களுடைய வேலை திட்டங்களை முடித்துக் கொள்கிறீர்களோ அங்கிருந்துதான் நான் யூசுபை கண்ணியப்படுத்த ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லிக்கொண்டே போய் கடைசியாக இதே கிணத்தில் தள்ளியவர்கள், இதே பாதாள குழியில் தள்ளியவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின்னால், சில இமாம்களுடைய கருத்துக்கள் வித்தியாசமானதாக இருந்தாலும் ஹஸ்ரல் பஷீர் ரஹ்மத்துல்லாஹி கருத்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர் சந்திக்கிறார்கள். சந்தித்த சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களை தெரியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுபை அடையாளம் கண்டு கொண்டார்கள், விளங்கிக் கொண்டார்கள், இவருதான் யூசுப். எந்த யூசுபை நாங்கள் அழித்து கட்ட நாடினோமோ அந்த யூசுபை அல்லாஹ் அரண்மனையில் வாழ வைத்து விட்டான். அரண்மனையில் மாத்திரம் வாழ வைக்கவில்லை, ஆட்சிமூலத்துக்கும் ஏற்றி விட்டான். நாங்கள் இன்று அவருக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுபை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். நீங்க யூசுஃபா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நான் யூசுப், என்னுடைய சகோதரர் புன்யாமீன். அதற்கு பிறகு அவருடைய சகோதரர்கள் கேள்வி கேட்டார்கள், இந்த இடத்தை நீங்கள் எப்படி அடைந்து கொண்டீர்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை நான் அடைய வேண்டும் என்றிருந்தால் எவ்வழியில் போய் அவனை அடையலாம், எந்த வழியில் போய் அவனை அடைந்து கொள்ள முடியும் என்பதற்கு அழகான உதாரணத்தை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தருகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுபை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இந்த இடத்தை எப்படி அடைந்து கொண்டீர்கள்? எதன் காரணமாக இது உங்களுக்கு கிடைத்தது? நாங்கள் உங்களை கேவலப்படுத்த நாடினோம், நாங்கள் உங்களை இல்லாமலாக்க நாடினோம், நாங்கள் உங்களை அழைத்துவிட நாடினோம், நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த இடத்துக்கு வந்து சேர்வதற்கு என்ன ரகசியம், எதன் காரணமாக இந்த இடத்தை அடைந்தீர்கள் என்று கேட்ட நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிச்சம் சொல்ல இல்ல, குர்ஆன் சொல்லுகிறது ரெண்டு விடயத்தை காரணமாக, ரெண்டே ரெண்டு சிபாத்தின் காரணமாகத்தான் எனக்கு இந்த இடம் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், இன்னஹு மையத்தஸி வயஸ்பிர், இன்னஹு மையத்தஸி வயஸ்பிர் ஃபின்ன அல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். சொன்னார்கள், யாருடைய வாழ்க்கையில் இறையச்சல் இருக்குமோ, யாருடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குமோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட இடங்கள் கிடைக்கத்தான் செய்யும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றை வீணாக்க மாட்டான். தக்குவா பொறுமை, யாருடைய வாழ்க்கையில் தக்குவா இருக்குமோ அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம். அந்த பெண்மணி பாவத்தி பக்கமாக தன்னை அழைத்த நேரத்தில் தன்னுடைய தக்குவாவை வெளிப்படுத்தினார்கள். தக்குவா என்று சொல்லக்கூடியது மின்பர் மேடையில் பேசக்கூடிய பேச்சல்ல,
பள்ளியில் உட்கார்ந்து கேட்கக்கூடிய கேள்வியும் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு இன்ஃபர்மேஷன், இது ஒரு தகவல் திரட்டப்படுகிறது. ஆனால் எந்த தகவலை நாங்கள் அறிந்து கொள்கிறோமோ இதை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அதற்கு பெயர் தக்குவா, அதற்கு பெயர் தக்குவா, தக்குவா என்று சொல்லக்கூடியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாவத்தின் பக்கமாக அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த ஒன்றை பாவித்தார்களோ அந்த ஒன்றுக்கு பெயர் தக்குவா. قال انه ربي قال معاذ الله قال معاذ الله انه ربي احسن مثواي انه لا يصلح الظالمون. الله قران تقوى القدارن சொல்லுகிறார். பாவத்தை செய்துவிட்டு தௌபாவுக்குரிய வழி பார்ப்பதல்ல தக்குவா என்று சொல்லக்கூடியது. தக்குவா என்று சொல்லக்கூடியது பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று முன்னால் வரும் பொழுது அந்த பாவத்தை விட்டு விரண்டு ஓடுவதற்கு பெயர் தக்குவா. 27 வரும், ஹஜ்ஜு வரும், பராத் வரும், அரபா வரும், நாங்கள் தௌபா செய்வோம் என்று பாவம் செய்வதற்கு பெயர் தக்குவாவல்ல. தக்குவா என்று சொல்லக்கூடியது பாவத்தை விட்டும் விரண்டு ஓடக்கூடிய ஓட்டத்துக்கு பெயர் தக்குவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், தக்குவாவை கொண்டுதான் இதனை அடைந்து கொண்டேன். ஆனால் வெறுமனே தக்குவா என்று சொல்லக்கூடியது வார்த்தைகள் அல்ல, தக்குவா என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில் அக்ஷன்ல, மனிதனுடைய வாழ்க்கையில் செயலாக வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுக்கு பெயர் தக்குவா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், பாவத்தின் பக்கமாக அழைக்கப்படுகிறார்கள், பாவத்தின் பக்கமாக கூப்பிடப்படுகிறார்கள், பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, அந்த பெண்மணி பாவத்தின் பக்கமாக எப்படி தெரியுமா அழைக்கிறாள், கதவுகள் அனைத்தையும் மூடிவிட்டால், கதவுகளுடைய சாவிகளை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஏன், அது அரண்மனை என்னவா, அது ஒரு மாளிகை என்னவா, அதன் பலஸ் அல்லவா, அந்த மாளிகைக்கு பல கதவுகள் இருந்தது, அனைத்தினுடைய அனைத்து கதவுகளையும் மூடி சாவியை கையில் எடுத்துக் கொண்டு விட்டார். ஆனாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், இரண்டு பேருமே கதவின் பக்கமாக விரண்டு ஓடுகிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் ரெண்டு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு கூட்டமும் ஓடிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருப்பார்கள், கியாமத்து வரைக்கும் ஓடுவார்கள். ஆனால் நாம் எந்த கூட்டத்தில் உள்ளவன் என்பதைத்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாவத்தை விட்டு ஓடினார்கள், அந்த பெண்மணி பாவத்தை தேடி ஓடினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு விரண்டோடுகிறார்கள், அந்த பெண்மணி பாவத்தை தேடி ஓடுகிறாள். நான் எந்த கூட்டத்தை சார்ந்தவன், பாவத்தை விட்டு விரண்டு ஓடுகிறேனா அல்லது பாவத்தை தேடி ஓடுகிறேனா? எத்தனை பேர் இருக்கிறார்கள் வட்டியை விட்டு ஓடக்கூடியவர்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள் வட்டிக்காக விட்டு போகக்கூடியவர்கள், வட்டி வேண்டாம் என்று சொல்லி வட்டியை விட்டு ஓடக்கூடியவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர்கள் வட்டி வாங்க வேண்டுமே, வட்டி கேட்க வேண்டுமே, வட்டிக்கு அப்ளிகேஷன் போட வேண்டுமே, வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா என்று சொல்லிக்கொண்டு வட்டிக்கு பின்னாலோட கூடியவர்கள் அந்த பெண்மணியை போன்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ரெண்டு பேரும் ஓடுகிறார்கள். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள், அந்த பெண்மணி பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஹதீஸுகள்ல தஃப்ஸீர்கள்ல வந்திருக்கிறது, கதவு மூடப்பட்டிருக்கிறது, கதவு மூடப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு என்ன தெரியுமா செய்ய முடியும், கதவு மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி துண்டிக்கொள்வதல்ல, மூடப்பட்டிருக்கக்கூடிய கதவின் பக்கமாக நாங்கள் ஓடுவோம். எது வரைக்கும் ஓட முடியுமோ அது வரைக்கும் ஓடுவோம். வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லி வட்டி வாங்குவதல்ல, வட்டி இல்லாமல் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வோம். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம், யா அல்லாஹ் என்னால் இவ்வளவு தான் செய்ய முடியும் என்று சொல்லி அல்லாஹ்வின் பக்கமாக கையேந்துவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கதரின் பக்கமாக ஓடினார்கள்.
மூடப்பட்ட கதவு ஹதீஸினல்ல வந்திருக்கிறது. தஃப்ஸீருடைய உலமா சொல்கிறார்கள், மூடப்பட்ட கதவு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதவின் பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், கதவு திறக்கப்பட்டு விட்டது, கதவு திறக்கப்பட்டு விட்டது. ஹலால் தவிட்டு ஓடுவோமா? ஹலாலுடைய கதவை அல்லாஹ் திறந்து விடுவான். ஹலால் ஹலால் தவிட்டு ஓடுவோமா? அல்லாஹ் ஹலாலுடைய கதவை திறந்து விடுவான். ஜினாவை இழுத்து ஓடினால் நிக்காஹுடைய கதவை அல்லாஹ் திறப்பான். வட்டியினுடைய கதறிந்து ஓடினால் வியாபாரத்துடைய கதறி அல்லாஹ் திறப்பான். ஹலாலுடைய கதறிந்து ஹலாத்தை விட்டு ஓடினால் ஹலாலுடைய கதறி அல்லாஹ் திறப்பான். அன்புக்குரிய சகோதரத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ரெண்டு பேரும் ஓடுகிறார்கள், கதவு திறக்கப்பட்டு விட்டது, ரெண்டு பேருக்கும் திறக்கப்பட்டு விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது. அந்த பெண்ணுக்கு அந்த பெண் மாட்டிக் கொண்டு விட்டாள். அந்த பெண் தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டம் உருவாகிவிட்டது. அன்புக்குரிய சகோதரத்தை அன்பான பெரியார்கள், உலகத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கியாமத்து வரைக்கும் இந்த ரெண்டு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு கூட்டம் ஜினாவை ஆகமாக்கிவிட்டு நிக்காஹை ஹராமாக்கிவிட்டார்கள். நிக்காஹ் ஹராம், இரண்டாவது கல்யாணம் முடிக்கக்கூடாது, ஆனால் விபச்சாரம் செய்யலாம். 18 வயது வரைக்கும் தாயாக முடியாது, ஆனால் 18 வயது வரைக்கும் மனைவியாக முடியாது, ஆனால் 9 வயதுல உனக்கு ஒரு தாயாக மாறலாம். மேற்கத்திய உலகமே ஆகமாக்கியிருக்கிறது. ஒரு பெண்மணி 9 வயதுல சின்ன சூப் எழுதப்படுகிறது. ஒரு பெண்மணிக்கு 9 வயதுல அவர் கட்டினியாகிறாள், அவருக்கு பிரசவம் ஏற்பட்டு குழந்தை கிடைக்குது. 9 வயசுல ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தைக்கு தாயாக ஆக முடியும், ஆனால் அதே தாய் அதே குழந்தை மனைவியாக ஆகுவதற்கு 18 வயது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இதே போலதான் உங்களுக்கு மறுமணம் செய்து கொள்வது ஹராம், இரண்டாவது கல்யாணம் ஏறாது, ஆனால் விபச்சாரம் செய்யலாம். சுபஹானல்லாஹ், ஹராத்தை ஹலாலாக்குகிறார்கள், ஹலாலை ஹராமாக்குகிறார்கள். இன்னைக்கும் கூட தான சகோதரத்தை எங்களுடைய சமூகத்தில் இந்த பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு வேதம் இருந்தா தினம் செய்து கொள், ஆனா இரண்டாவது கல்யாணத்தை பற்றி பேசாதே. இரண்டாவது கல்யாணம் உனக்கு ஹராம் என்று சொல்லக்கூடியவங்க இந்த நாட்டிலையும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரத்தை, இதெல்லாம் தக்குவா இல்லாமை, அல்லாஹுடைய அச்சம் இல்லாது, அல்லாஹுடைய பயம் இல்லாத காரணத்தின் காரணமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள். எனவே தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹு மன் யத்தகி, யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட இடத்தை கொடுத்தார். வெறுமனே தக்குவா மட்டுமல்ல, வயஸ்பிர், பொறுமை, வாழ்க்கையில பொறுமை செய்வோம், வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை செய்வோம். பொறுமை என்று சொல்லக்கூடியது அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாமலே, வெறுமனே கஷ்டங்கள் வந்தால் பொறுத்துக் கொள்கிறோம், இதற்கு பெயர் அல்ல பொறுமை என்று சொல்லக்கூடியது. இந்த பொறுமை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும், எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல. ஒத்தருடைய புள்ள மவுத்து என்ன செய்யலாம் உங்களுக்கு? எங்களுக்கு என்ன செய்யலாம்? பொறுமை தான் செய்யலாம். ஒத்தருடைய அன்பு தாய் மவுத்தாகி விட்டார் என்ன செய்யலாம்? பொறுமை தான் செய்யலாம். எங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது, பொறுமை காப்போம். மனைவி மூத்தாகிவிட்டால், குழந்தை மூத்தாகிவிட்டால், கணவன் மூத்தாகிவிட்டான், இப்படியான கட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் பொறுமை செய்வோம். வலநபுலுவன் நக்கும் விசைஇன் மினல் ஹௌமி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், பல வகையான வடிவங்களை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன். அதுல முதலாவது பயத்தை கொண்டு சோதிப்பேன், பயத்தை கொண்டு சோதிப்பேன். எப்படிப்பட்ட பயம்? அனைவருமே பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எக்கானமி இப்படி போனா எங்களுக்கு என்ன நடக்கும்? டாலர் இந்த அளவுக்கு போனா என்ன ஆக போகுது? எங்கள் எக்கானமி எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுவோம்? சுபஹானல்லாஹ், கொடுக்க வேண்டிய பில்ஸ் டாலர் இவ்வளவு ரேட்டுக்கு போயிருக்கிறது, நாங்கள் பில்ஸ் எடுக்கக்குள்ள, நாங்கள் சாமான் வாங்கக்குள்ள நாங்க ரேட்டை கன்ஃபார்ம் பண்ணினோம், 110 ரூபா. இன்றைக்கு 6 மாசத்துக்கு பிறகு, 3 மாசத்துக்கு பிறகு செட்டில்மெண்ட்டுக்கு போறோம், 132 ரூபா. எப்படி எங்களுக்கு நாங்க வியாபாரம் செய்ய போறோம் என்ற டென்ஷன்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை இப்படியும் சோதிப்பேன். பயத்தை கொண்டும் சோதிப்பேன்,
பயம் என்று சொல்லக்கூடியது அது எதிரியால வரலாம், பொருளாதார வீழ்ச்சியால வரலாம், பண நெருக்கடியால வரலாம். அன்புக்குரிய சகோதரே, ஹயாத்து மௌத்தை கொண்டு வரலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், பசிய கொண்டும் சோதிப்பேன். அல்லாஹ் இந்த நாட்டில் அப்படி ஒன்று உருவாக்கல்ல, இந்த நாட்டில் அல்லாஹ் அப்படி ஒன்று உருவாக்கல்ல. எவ்வளவு காலம், 30 வருட யுத்தம், பயங்கரமான யுத்தம் இந்த நாட்டில் இருந்தால் காலத்தில் கூட அன்புக்குரிய சகோதரே, யாரையும் காட்ட மாட்டீங்க, யாரையும் நாங்கள் கண்டதில்லை. பசியில மௌத்தானாங்கன்னு சொல்லி, சாப்பிட இல்லாம மௌத்தானாங்கன்னு சொல்லி யாரையுமே நாங்கள் காண இல்லை. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நேரத்துக்குரிய உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா நாங்கள் கேள்விப்படுகிறோம், இயற்கையான யதார்த்தமான பசியில மக்கள் சோமாலியா அவர் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் மக்கள் இப்படியும் சோதிப்பேன், பசிய கொண்டு சோதிப்பேன். அல்லாஹ் அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நம்மை பாதுகாப்பானார். மௌத்தை கொண்டு சோதிப்பேன். அன்புக்குரிய சகோதரே, இப்படிப்பட்ட கட்டங்கள் வந்தால் நம்ம பொறுமைதான் காக்க வேண்டும். எங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது. செகண்ட் இரண்டாவது ஆப்ஷன் எங்களுக்கு இல்ல. பலனமுழு வண்ணக்கும் விசைக்கும் மினல் ஹவுமி பல் ஜூரி வனக்கு சிம்மினல் அம்பாலி பல் அன்புசி ஒசமரால் ஒவசிரி சுவாமிரி சூரத்துல் மக்களாவுடைய ஆயத்தை அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டெல்லாம் உங்களை சோதிப்பேன். இதை விடவும் இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது, இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது. நன்மையான கர்மங்கள் செய்வதன் மீது பொறுமை தேவைப்படும், நன்மையான கர்மங்கள் செய்வதன் மீது பொறுமை தேவைப்படும். அன்புக்குரிய சகோதரே, எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது தஹஜ்ஜத்து தொழ வேண்டும், ஆனால் அதற்கு பொறுமை தேவைப்படும், அதற்கு பொறுமை தேவைப்படும். இன்பமான தூக்கத்தை விட்டு விழித்து எழுந்து அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்புக்கு முன்னால் நின்று கால் நீட்டும் வரைக்கும் நின்று குர்ஆன் ஓதி அல்லாஹ்வை தொழுவது, சுஜூது செய்வது, ருகூ செய்வது, துஆ கேட்பது, நல்ல கர்மங்களை செய்ய ஆசை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பொறுமை தேவைப்படும், அதை சகித்துக் கொள்ள வேண்டும், அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமையில இது இரண்டாவது கட்டம், இது இரண்டாவது கட்டம். எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கிறது குர்ஆன் ஓத வேண்டும், ஆனால் நசீபு கிடைப்பதில்லை, நசீபு கிடைப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் அன்புக்குரிய சகோதரே, இன்றைக்கு காலையில எத்தனை பேர் பேப்பர் வாசித்திருப்பாங்க, எத்தனை பேர் பத்திரிகை வாசித்திருப்பார்கள். அது இ-நியூஸ் ஆக இருக்கலாம், எஸ்எம்எஸ் ஆக இருக்கலாம், இமெயில்ஸ் ஆக இருக்கலாம், அது செய்தி பத்திரிகைகளாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரே, இதே நேரத்தில் உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், எத்தனை பேருக்கு சூரத்துல் கஹ்ஃப் போடக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, சூரத்துல் கஹ்ஃப் போடக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு கிட்டியது? அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீவாக்குவானாக. ஜெனீவாவை பத்தி எத்தனை பேர் கலைத்தோம், இந்தியாவை பத்தி எத்தனை பேர் பேசினோம், அந்த பில்சை பத்தி எத்தனை பேர் கவல் சென்றோம். அன்புக்குரிய சகோதரே, எத்தனை பேருக்கு இன்று வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் போடுவது சுண்ணத்துக்கு தெரியும், ஆனா தெரிந்தும் போடக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்தது? சலவாத் ஓதுவது, நபிகளால் மீது சலவாத்து சொல்லுவது சுண்ணத்துக்கு தெரியும், எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது? அன்புக்குரிய சகோதரத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கோ, பொறுமை என்று சொல்லக்கூடியது இரண்டாவது கட்டம். நன்மையான கர்மங்கள் செய்வதன் மீது பொறுமை காக்க வேண்டும், நன்மையான கர்மங்கள் செய்வதன் மீது நாங்கள் எங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நபியே நாயகரே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை ஜிக்ர் செய்யக்கூடிய, இறை நேசத்துடன் அல்லாஹுடைய அன்புடன் அல்லாஹுவை ஜிக்ர் செய்யக்கூடிய மக்களுடைய சபையில் அடக்கமாக நீங்கள் இருக்க பாருங்கள். சுபஹானல்லாஹ், எந்த நபிக்கு வகை வருகிறோ, எந்த நபி அல்லாஹ் நேசிக்கிறானோ, எந்த நபியினுடைய வாழ்நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தானோ, அந்த நபியை பார்த்து சொல்லுகிறான், காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை ஹிஜ்ர் செய்யக்கூடிய, அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய, அல்லாஹுடைய பெயரை சொல்லி சொல்லி அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கூட்டத்துடன் உங்களையும் உட்கார வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நபியை பார்த்து படித்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரே, வாழ்க்கையில் நன்மையான கர்மங்கள் நல்ல அமல் செய்வதற்கும் எங்களுக்கு பொறுமை தேவைப்படும்.
நீளம் செலுத்துவதற்கு பொறுமை தேவைப்படும். நீளம் செலுத்துவதற்கு பொறுமை தேவைப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீளத்தை பற்றி சொல்லப்படுது, நீளமாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆனில் ரெண்டு வகையாக சொல்லுகிறான். எதிரிகளுடன் நீதமாக நடக்க வேண்டும், குடும்பத்துடன் நீதமாக நடக்க வேண்டும். சாட்சி சொல்லுகிறோம், சாட்சி சொல்ல வருகிறோம். எதிரிக்கு தான் சாட்சி சொல்ல வந்திருக்கிறோம் என்றிருந்தாலும் உண்மையை தான் பேசுவோம், பொய் பேச மாட்டோம். குடும்பத்துக்கு தான் சாட்சி சொல்ல வந்திருக்கிறோம், அவர்களுக்காக வேண்டி ஒன்றை கூட்டிச் செல்ல மாட்டோம். அவர்களுக்கும் நடந்ததை தான் சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நீதம் செலுத்துவோம் யாருக்கு முன்னாலேயும், யாருக்கு முன்னாலேயும். இன்றைய உலகத்தில் நடப்பது என்ன? நீதத்தை இழந்து விட்டார்கள். இன்னமாகவே அவருக்கும் அதிரி வந்தேன். எப்பொழுதுமே அல்லாஹ் சொல்றான், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய உலகத்தில் அடாவளித்தனமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் நீதத்தை இழந்து விட்டார்கள். ஆப்கானிஸ்தான்ல குர்ஆன் எரிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான்ல உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளின் மீது குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதை சட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை, இதை கேட்பதற்கு எந்த ஹியூமன் ரைட்ஸும் இல்லை, இதை பற்றி பேசுவதற்கு எந்த உயிர்களும் இல்லை. ஒரு பயங்கரவாதம் அழிக்கப்பட்டு விட்டால் அன்புக்குரிய சகோதரர்களே அதை பற்றி கவலைப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், நீளம் எங்க இல்லாமல் போய்விடுவோ அந்த சித்தனாக்களும் அந்த பயங்கரவாதமும் அந்த அச்சுறுத்தல்களும் இல்லாமல் ஆகிவிடும். நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோம், இந்த உலகத்துக்கு மிக தெளிவாக சொல்லுகிறோம், குர்ஆனை சாஹிதாக வைத்துச் சொல்லுகிறோம். குர்ஆன் எங்களுக்கு பல சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிறது. ஃபிரௌன் உலகத்துக்கு அச்சுறுத்தலை செய்தான், மூசா பிறக்க கூடாது, மூசாவை அழித்து விடுவோம், மூசா என்று சொல்லக்கூடிய ஒருவர் பிறந்தால் என்னுடைய ஆட்சிக்கு தடையாக மாறிவிடும், அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்பதற்காக வேண்டி 70,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் அவர்கள் கொலை செய்தார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வந்தால் அவனின் மூலமாக என்னுடைய ஆட்சிக்கு உடை வைக்கப்படும், என்னுடைய ஆட்சி கவுந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அச்சத்தின் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியல்ல, அந்த குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை உன்னுடைய வீட்டில் நான் வாழ வைப்பேன், அந்த குழந்தைக்கு நீ தந்தையாக இருப்பாய், அந்த குழந்தை உன்னுடைய மனைவியினுடைய அன்பு குழந்தையாக இருக்கும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். மேற்கத்திய உலகத்துக்கும் வட அமெரிக்காவுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், இஸ்லாத்தை நீங்க பயங்கரவாதிகளாகவும் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் என்பதாகவும் நீங்க திணிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் வளரவில்லை, அல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறான். மதரசாக்கள் ஆப்பிரிக்காவில், அரபு நாட்டில், ஆசியான், அதாவது ஆசியா கண்டத்தில் இருக்கிறதா, அதற்கு நீங்க பேர் வைக்கிறீங்க, இது பயங்கரவாதத்தை வளர்க்கும் மதரசாக்கள் என்பதாக. இதே மதரசாக்கள் தான் உங்களோட ஊர்ல இருக்கிறது, உங்களோட பிரதேசங்கள் இருக்கிறது, அதற்கு நீங்க சொல்றீங்க ஸ்பிரிச்சுவல் ஆத்மீகத்தை வளர்க்கக்கூடிய இடங்கள் என்பதாக. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் எப்பொழுது நீளத்தை இழந்து விடுவோமோ, நீளம் செலுத்தக்கூடிய கண்டில்லாமல் போயிடுவோம், அன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். இஸ்லாத்தை தங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வளர்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை மிக தெளிவாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே தான் அன்புக்குரிய சகோதரத்தை இரண்டாவது பொறுமை தேவைப்படும் என்று தெரியுமா? எல்லா கட்டத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நன்மையான கர்மங்கள் செய்வதற்கும் பொறுமை தேவைப்படும். மூணாவது பொறுமை இருக்கிறது, ஆக கஷ்டமான பொறுமை, ஆக கஷ்டமான பொறுமை. இந்த பொறுமையுடையவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதனை அடைந்து கொண்டார்களோ அதனை அவர் அடைந்து கொள்வார்கள். அந்த பொறுமை தான் பாவத்துக்கு முன்னால் பொறுமை செய்வது, பாவத்துக்கு முன்னால் பொறுமை செய்வது, சக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் பரிவாங்காமல் இருப்பது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். யூசுபுடைய பொறுமையை பற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பொறுமை செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்,
ஆனால் அவர்களுக்கு தெரியாது இது யூசுப் என்பதாக, யூசுப்க்கு தெரியும் அது சகோதரர் என்பதாக. என்னை இவர்கள் தான் கிணத்தில் தள்ளினார்கள், எனக்கு இவர்கள் தான் துரோகம் செய்தார்கள், என்னுடைய உயிருக்கு இவர்கள் தான் பணையமை, என்னுடைய உயிரை வாங்குவதற்கு இவர்கள் கங்கரை கட்டினார்கள் என்பதை எல்லாம் அறிந்து கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தெரியுமா நடத்தாக்கினார்கள், அவர்களை அருவிகளாக கெஸ்டாக பார்த்தார்கள், தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்த அன்பு அன்பு சகோதரர்களை அன்பாக அரவணைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இவர் யார் என்பதாக. கடைசியாக அந்த சகோதரர்கள் அந்த சபையை விட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வாரத்தை சென்றுவிட்டு போனார்கள், ஒரு வாரத்தை சென்றுவிட்டு போனார்கள். யா ஐயுஹல் அஸீஸ், தம்பி என்று சொல்ல இல்ல, தம்பி என்று தெரியாது, இது யூசுப் என்று தெரியாது, அவங்களுக்கு தெரியும் இது அரசர் என்பதாகத்தான் தெரியும், நாட்டை ஆளக்கூடிய மன்னர் என்பதாகத்தான் தெரியும். சொன்னார்கள், யா ஐயுஹல் அஸீஸ், ஏ அரசே, எங்களுடைய வாழ்க்கையில உங்களை போல ஒரு பேரு புகாரியை நாங்கள் கண்டதே இல்லை, சொல்றாங்க சகோதரர்கள் யூசுபை பார்த்து எங்கள வாழ்க்கையில யூசுப் என்று சொல்ல இல்ல, சொன்னாங்க அசீம் என்று சொல்லி, அரசே எங்கள வாழ்க்கையில உங்களை போல ஒரு நல்ல உபகாரியை பார்த்ததே இல்ல என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எதிரிக்கு முன்னாலையும் அவனையும் மன்னித்து அவருடைய தவறையும் மறந்து, நான் எனக்கு நீ கல்லால் அடித்தாய், நான் உனக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா, என் வீட்டுக்குள்ள வைத்து உன்னை கண்ணியப்படுத்த போறேன். இந்த சுபாட்டை கொண்டு வாங்கோம், மக்களை மன்னிப்போம், மக்களை மறந்து விடுவோம், அவர்களுடைய பாவத்துக்காக வேண்டி இரவையில எழுந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், واستغفر لهم وشاورهم فاذا عزمت فتوكل على الله. عندكم يا சகோதரே, இது பேச லேசி, கேட்க ரொம்ப இன்பமாக இருக்கும், ஆனா செய்து காட்டக்கூடியவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரருக்கு முன்னால பொறுமை காப்பார்கள். எப்படி பொறுமை தெரியுமா, மன்னித்துட்டாங்க, மறந்துட்டாங்க, எந்த அளவுக்கு அழகான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, எங்கட வாழ்க்கையில உங்களை போல பேரு மாறிய நாங்க கண்டதே இல்லை. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விளங்கி கொண்ட சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, இந்த இடத்தை நீங்க எப்படி அறிஞ்சு கொண்டீங்க, சொன்ன தக்குவாவை கொண்டும் இரண்டாவது பொறுமையை கொண்டும், பொறுமை செய்தேன், பொறுமையினுடைய வரக்கத்தின் காரணமாகத்தான் இந்த இடத்தை அறிந்து கொண்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சகோதரர் சொன்னார்கள், யூசுபை பார்த்து 30 வருடங்களுக்கு முன்னால் தெரியாதனத்தின் காரணமாக நாங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டோம், உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே சுட்டிக்காட்டுகிறான். சொன்னார்கள், என்னுடைய அன்பு சகோதரர்களே, இன்றைய நாள் நீங்கள் படிக்கப்பட மாட்டீர்கள், உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி நான் ஏற்கனவே தௌபா செய்து விட்டேன். உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி ஏற்கனவே இதற்கு முன்னாலேயே அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், மன்னிப்புக்காக வேண்டி கையெழுந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரருக்கு முன்னால் சொன்னார்கள். இதே வார்த்தையைத்தான் இன்று நாங்களும் சொல்ல வேண்டும், இதே வார்த்தையைத்தான் நாங்களும் தலைக்க வேண்டும். எனக்கு யாராவது அநியாயம் செய்துவிட்டேனா, பொறுமை காப்போம், விட்டுக் கொடுப்போம், மன்னித்து விடுவோம், தயார தன்மையை காட்டி விடுவோம், நாங்கள் சொல்லுவோம், கோர்ட்டில் பைத்து வழக்கு பேச தேவையில்லை, கோர்ட்டில் பைத்து வழக்கு பேச தேவையில்லை, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு மிச்சம் உள்ளத்தை தந்துடுவாப்பா, உனக்கு தலையேழத்தை அதையும் வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்ல, நான் விட்டுத்தாரேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விட்டு கொடுத்தது போல நாங்க விட்டு கொடுத்தால் யூசுபை கண்ணியப்படுத்தியது போல அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவார். அன்பாக சொல்லுகிறேன், வழக்கு பேச வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், இருப்பதை கொண்டு வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண பாருங்க. கோர்ட்டில் வழக்கு பேசி
ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாதத்தில ஒரு மாதத்தில 15 நாள் கோர்ட்லத்தான் காலம் கழியுது. என்ன நோக்கம் தெரியுமா? அத்தனை சொத்து வாப்பா வழக்கு பேசினாரு, வாப்பா உற்சாகித்தாரு, இப்ப அதே வழக்க மகன்மார் கண்டினியூ பண்றாங்க. கேட்டா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா, 30 வருஷமா நாங்க வழக்கு பேசுறோம், நாங்க கேட்கிறோம், யாருடைய வயசை நீங்க நினைக்கிறீங்க, யார் எதிர்த்து அறுவடி கஷ்டப்படுறீங்க, பொருளை காப்போம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விட்டு கொடுத்தது போல விட்டு கொடுப்போம். உங்களோட சகோதரன் தானே, ஒரு முஸ்லீம் உங்களோட கைட் பண்றாரு, உங்களோட கண்டுபிடிக்கிறாரு, நீங்க சொல்லுவோம் உனக்கிட்ட இருந்தா எனக்கு இருக்கிறது போல பாப்பா, உனக்கு வேணுமா இது எடுத்துக்கோ, இன்னைக்கு கொண்டு போய் அசருக்கு முன்னால டாக்குமெண்ட கையில கொடுங்கோ, நான் இந்த கேஸ் வித்ட்ரோ பண்ணிட்டேன், இதுக்கு பிறகு இந்த கேஸ் நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், இதை நீ எடுத்துக்கோ பாப்பா, நாளை கியாமத்துல அல்லாஹ்விடத்துல பார்த்துக்கொள்வோம், அதுவும் தேவையில்லை, உனக்கு இது ஹலால் சொல்லிவிட்டேன், எடுத்துக்கோ, என்ன நிம்மதியாக வாழ விட்டு விடு என்று சொல்லி போக பார்ப்போம். யூசுஃபை கண்ணியப்படுத்தின அல்லாஹ் இன்றும் இருக்கிறான், அதே அல்லாஹ் இன்றும் என்ன கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட நம்பிக்கையை நசீபாக்குவார், அப்படிப்பட்ட நம்பிக்கையை நசீபாக்குவார். சமூகத்தில் கேவலம் நாங்கள் பேசுறோம் ஜெனீவாவை பத்தி, நாங்கள் பேசுறோம் யுஎன்ன பத்தி, இன்னைக்கு எங்கட ஊட்டுள்ளுக்கு ஜெனீவா இருக்கிறது, எங்கட ஊட்டுள்ளுக்கு யுஎன்ன இருக்கிறது, எங்கட ஊட்டுள்ளுக்கு ஹியூமன் ரைட்ஸ் பேசப்படுகிறது. நானா தம்பி சண்டை பிடிக்கிறாங்க, வாட்டா மகன் சண்டை பிடிக்கிறாரு, நீங்க யாருடைய வீட்டுக்குள்ள ஜனிதாவத்தை பேசுறீங்க, உங்களோட ஒட்டுள்ளுக்குள்ள ஜனிதாவத்தை பேசுங்கோ. வாப்பக்கு எதிராக மக்கள் கோர்ட்ல வழக்கு பேசுறாங்க, எத்தனை குடும்பம் இருக்கிறது, நான தம்பி கோர்ட்ல வழக்கு பேசுறாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரே, சமூகத்துடைய எங்களுடைய இஸ்லாமிய உமாவுடைய விடயங்களை பத்தி நாங்க பார்க்கும் பொழுது ரொம்ப மனவருத்தப்பட வேண்டிய கட்டம். நான் அன்பாக சொல்லுகிறேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இருந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, உபகாரம் செய்யக்கூடிய தன்மை, இவைகளை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அலங்கரிப்போம் என்றிருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஹைரை நாடுவான், வரக்கத்தை நாடுவான், நல்லதை நாடுவான். அப்படிப்பட்ட குடும்பங்களாக, அப்படிப்பட்ட முஸ்லிம் உம்மாவாக நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக, நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக. அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக, அதற்குரிய தயான தன்மையை கொண்டு நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக. யா அல்லாஹ், இந்த நாட்டை பாதுகாத்துவிடுவாயாக, இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் யா அல்லாஹ், இந்த நாடு உனக்கு சுஜூது செய்த நாடு யா அல்லாஹ், நாட்டினுடைய மன்னரை நாங்கள் சுஜூது செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், நாட்டினுடைய மன்னரை என்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், ஆயிரக்கணக்கான பண்டிவாகங்களே இந்த நாடு யா அல்லாஹ், இந்த நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பாயாக, மேற்கத்திய நாட்களுக்கு இந்த நாட்டை இரையாக்கினாலே யா அல்லாஹ், இந்த நாட்டினுடைய அத்துறை சக்திகளையும் ஒன்று திரண்டு யா அல்லாஹ், நாட்டை நாட்டை கட்டியெழுப்பதற்கும், நாட்டுடைய உரிமையை கட்டியெழுப்பதற்கும், ஐக்கியத்தை கட்டியெழுப்பதற்கும், பள்ளின சமூகமும் ஒன்றாக சேர்ந்து ஆரோக்கியமாக ஐக்கியமாக வாழக்கூடிய ஒரு நாடாக இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஒற்றுமையை பாதுகாப்பாயாக, எல்லா இந்த நாட்டிலே முஸ்லீம்களாகிய எங்களை தலையிலிருந்து வாழ வைப்பாயாக, நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு எங்களை காப்பாயாக, எங்களை பாதுகாப்பாயாக. அனைத்து அலமே.